ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கனி சேனல். குக் வித் கோமாலியில் இன்னைக்கு மைம் கோபி சார் வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட் சேலஞ்சில் லெமன் சில்லி ஸ்டஃப்டு இட்லி பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் 4 லெமனை நல்லா கட் பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டோன்னா எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ரெட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது ரெடிமேட் பானிபூரி சேர்த்து இதை நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பானிபூரிஸ் போட்டு நல்லா உப்பி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்போ தான். அவ்வளோதான், பானிபூரிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பானிபூரிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லிக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் சிலிகான் கப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் கிண்ணம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சிலிகான் கப்ஸில் எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா ஆயில் ப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. கொஞ்சமாக இட்லி மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பானிபூரியில் ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லெமன் சில்லி அந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பூரிக்கு மேலே கொஞ்சமாக இன்னொரு பூரியிலேருந்து பிச்சு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த பூரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மிச்சம் இருக்க இட்லி மாவை வந்து அது மேலே ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இட்லி கப்ஸுமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு இட்லி சட்டியில் இந்த சிலிகான் கப்ஸை வச்சு வேக வைக்க போகிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் நான் வேக வச்சுருந்தேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லாவே ரெடியாக இருந்துச்சு. இட்லியெலாம் நல்லா அந்த கப்பிலேருந்து பிரிஞ்சு வந்து வெந்திருந்துச்சு. இந்த ஆரட்டும் அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது கூடவே வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் உப்பு கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது இறக்க போகிறப்போ லைட்டாக ஒரு 3 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நமக்கு லெமன் ரைஸ்க்கு செய்வோம் அந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா லெமன் ஃப்ளேவர் இறங்கும். இப்போ நம்ம இட்லியெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணனால ஈஸியாக வந்துடும் சிலிகான் கப்பிலேருந்து. இப்போ இட்லிலாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சிருந்த எண்ணெய் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோன்னே அந்த ஆயிலை ப்ரஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இட்லிஸை வச்சுக்கிறேன். நம்ம தாளிப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு ரெசிபி. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பூரி, ரெட் சில்லி, அது எல்லாமே உள்ளே வந்து நல்லா வெந்திருந்துச்சு. பூரி ஆட் பண்ணதே இதில் தெரியல. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட குக்கரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.